ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டியூஸ்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி நான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூவும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்திருக்குன்னு. ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ் வேலி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்லெட், அது ஒரு கேஸ்ட் அயன் ஸ்கில்லெட்டும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி பாட், அப்புறமா ஒரு மில்க் குக்கர் நான் ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எங்களோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியில் அவங்க வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ரிவ்யூஸ் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. அவங்களோட வெப்சைட் கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிரியாணி பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு லேயர், அந்த பேஸ்லேருந்து ரிம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மூணு லேயர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்கும், ஒரு கிளாஸ் லிட்டும் நமக்கு வருது. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நான் சின்ன மினி தோசை மாதிரி தான் வந்து ஊற்றி கொடுத்துருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மல் தோசை முறுமுறும் தோசையை விட இந்த ஊத்தாப்பம் மாதிரி ரொம்ப ஃபேவரட்டாக அவள் சாப்பிடுவாள். இவங்கள்ட்ட வந்து ஊத்தாப்பம் பேனுமே தனியாக இருக்குது, நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நாலு குழி அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் லைட் வெயிட்டாக வந்து மூணு தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு இருந்தது, இதுவுமே வந்து ரெண்டுமே வந்துச்சு அவள் சாப்பிட்டுடுவேன். இந்த பிரியாணி பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ லான்ச்சாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியவில் ஸ்லீக்காக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஹெவி வெயிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரியாணி கறிஸ் சப்ஜிஸ் இதெல்லாம் வந்து செய்கிறீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டியில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது. குக்கர் 2 லிட்டர் ப்ரெஷர் பேனில் உள்ளது. நீங்கள் ஏதாவது வந்து அவிக்கிறதுக்கோ இல்லை குட்டியாக வந்து சாம்பார் ஏதாவதுலாம் வந்து வேக வைக்கிறீங்கன்னா, பருப்புலாம் வந்து வேக வைக்கிறீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு சின்ன காம்போ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தோசைக்கல், அப்புறம் இந்த ஸ்கில்லெட், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைங் பேன் மாதிரி, ஃப்ரைங் கடாய் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணுமே வந்து காம்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸாக வாங்குறத விட இந்த மாதிரி வந்து செட்டாக காம்போ வாங்கினீங்கன்னா அது இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் சேல்லாம் கூட போயிட்டுருக்கு, ரொம்ப கம்மியான ரேஞ்சில் கிடைக்கிது. அதோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ரில்ஃபானா வேகம் அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 12% வந்து MRPலேருந்து உங்களுக்கு லெஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஆஃபர் தான் அது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா சுருள சுருள வேக வச்சுட்டு அப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இது மூணு மட்டும் போட்டு நம்ம வந்து அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே நம்ம குக் பண்ணி எடுக்கலாம், அது வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகும். நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இதாகும். அதனால் வந்து நான் இண்டஸ் வேலி ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரியாணி போட்டு வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். சினமன், கிராம்பு, ஏலக்காய், பட்டை அதெல்லாம் வந்து போட்டாச்சு. அருணாச்சி பூ அதெல்லாம் வந்து போட்டாச்சு. பிரியாணிக்கு வந்து அந்த லீஃப் நம்ம போட மாட்டோம், ஸோ அதனால் வந்து அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. அது எல்லாமே நல்லா வறுத்துக்கப்புறமா ஒரு 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிரியாணிக்கு ஒரு முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணுறது தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆக்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனியன் அந்த ரோஸ்ட் ஆகிற அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா அதை வந்து சாட்டே பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து குக் ஆகும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சீக்கிரமாக ஹீட் ஆகிறதுக்காக. இண்டஸ் வேலியில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹெவி ப்ராடக்ட்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கே வந்து நல்ல ஹெவி வெயிட்டில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குக் பண்ணிலையும் வந்து அதுலேயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸில் வந்து ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக போட்டாலும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 கட்டு அளவுக்கு வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா வந்து 3 பச்சை மிளகாய் வந்து ஸ்லிக் பண்ணி போட்டிருக்கேன். இது மூணுமே வந்து நம்ம வந்து எண்ணெயில் நல்லா குக் பண்ணிக்கிறலாம். அப்புறம் இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா வந்து நீங்கள் வந்து எல்லாமே தாளிச்சிட்டக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு முழு இலையாக கிடைக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகிடும், நல்லா வதங்கிடும். நம்ம அதை எடுத்து சாப்பிடவும் செய்யலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு நான் நல்லா சாட்டே பண்ணிட்டேன். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிட்டி இந்த பாஸ்மதி ரைஸ் க்ரீன் கலர் உள்ளதான் எடுத்திருக்கேன். 2.5 கப் அளவுக்கு உள்ள இந்த அளவுக்கில் உள்ள இந்த 2.5 கப் நான் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயம் வெந்தக்கப்புறமா அப்புறமா நம்ம ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் தண்ணி போகிற அளவுக்கு நல்லா
ஃபுல்லாக வாஷ் பண்ணி நம்ம வந்து அந்த தண்ணி டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் சில்லி பவுடரோட இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு வந்து பிரைட்னஸாக இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரும் நல்லா கொடுக்கும். இது எண்ணெயிலே ஆட் பண்ணுறதுனால அது இன்னுமே பிரைட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் வந்து வெட்டி நான் அதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீள நீளமாக தான் வெட்டியிருக்கேன். இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கீழே வந்து லைட்டாக வந்து ஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் தக்காளி போட்டோன்னே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ இதை மூடி வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கிறலாம். இந்த பிரியாணி பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சின்ன ஹோலுமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வதக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி தம்லாம் போடுறீங்கன்னா ஏதாவது ஃபுல் டைட்டில் உள்ள அந்த மாதிரி லிட் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண மட்டனை வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அந்த மசாலாவோட நல்லா நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டனில் அந்த மசாலா வந்து நல்லா வந்து ஊறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஜென்டலாக வந்து எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகட்டும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா குக் ஆகி உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து அந்த மட்டன் ஸ்டாக் வாட்டர் மட்டும் இருக்குல்லையே அது மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அளந்து நம்ம ஊற்றிக்கிறலாம். 1 கிளாஸ்க்கு வந்து நம்ம குக்கரில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கலாம். இது வந்து ஓப்பன் பாட்டில் சமைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம ஆட் பண்ணும். 1 கப்புக்கு வந்து 1.75லேருந்து 2 கப் அளவுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அரிசி வந்து நின்று வேகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் குக் பண்ணல நீங்கள் 1:35-2 இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நான் வந்து ரைஸ் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 to 5 glasses ஆஃப் வாட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மட்டன் ஸ்டாக்கும் நான் ஊற்றிருக்கேன். நம்ம கொதிக்க விட்டு தான் நம்ம வந்து அரிசியும் போடுறதுனால வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். கொஞ்சம் தண்ணி நம்ம பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணிலே வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருப்பேன். அப்புறம் வந்து மட்டன்லேயும் உப்பு இருக்குது. அப்புறம் இதில் இப்பயும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா மலை மலைன்னு கொதிக்கலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து குக் ஆகும். உங்களுக்கு வந்து ரைஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து உடஞ்சி வந்துடாது. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் வந்து அந்த நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியை நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வெந்து வரும். ஒரு 70% நல்லா குக் பண்ணி வரையில் கொஞ்சமாக வந்து நம்ம லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லா டேஸ்ட்டும் வந்து நம்ம பேலன்ஸ் ஆகும். நிறைய பேர் வந்து மட்டன் பிரியாணிக்கு வந்து கர்ட் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு என்னவோ தெரியல, அந்த ஹேபிட் எனக்கு இல்லை. பட் அதே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் நல்லா குக் ஆகி மேலே வந்திருக்கு. இந்த டைமில் வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வதக்கையிலே கூட வந்து கீ ஆட் பண்ணலாம். நீங்கள் மட்டன் பிரியாணினா நிறைய வந்து கொழுப்பு இருக்கும் ஆல்ரெடி. ரொம்ப கீ போட்டோம்னா ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும். கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஸ்வேர்ல் மட்டும் பண்ணிக்கிறணும், கிண்டக்கூடாது. சென்டர்லேயும் சைட்லேயும் மட்டும் கொஞ்சமாக ஸ்வேர்ல் பண்ணிக்கிறலாம். அப்புறம் உப்பு இருக்கான்னு வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு தடவை அகைன் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து வெந்த வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உன்னை வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிற மாதிரி விட்டுருக்கேன். நான் பாஸ்மதி அரிசிங்கிறதுனால டக்குனே குக் ஆகிடும். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் இன்னும் வேகலை. பட் ஒரு 70% வரைக்கும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து கீழே உள்ள அரிசியை வந்து லைட்டாக வந்து மெதுவாக மேலே திருப்பி விட்டுட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்புலேயே வந்து உங்களுக்கு சின்ன அடுப்பு இருக்கும் இல்லையா, சின்ன பர்னர் உள்ள அடுப்பு, அந்த அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து தம் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து சரிசமமாக வச்சுருக்கேன். கீழே கொஞ்சமாக வந்து தண்ணி இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நடுவில் உள்ள அடுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அடுப்பு, அதில் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம வந்து அதில் வச்சிடலாம். தோசைக்கல் வந்து சில பேர் வைப்பாங்க, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோட்டலில் வந்து நான் வந்து சின்ன பேப்பர் மாதிரி வச்சுருந்தேன். பட் அதுலேயும் வந்து வெளியே வந்து காற்று வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பிளேட் மாதிரி வச்சு அதை வந்து நான் குப்புற கொத்தி கரெக்டாக அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி இடிக்கிற அந்த கல் வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து அடுப்பு வச்சுக்கலாம். ரொம்ப மெழுகு மாதிரி லைட்டாக எரியணும். அதுக்கப்புறம் டக்குன்னு ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு மட்டுமே நம்ம ஓப்பன் பண்ணால் தான் அது வந்து நல்லா சோக்காகி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ்கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து மேலே வந்து இந்த மாதிரி எலும்பி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகி சூப்பராக தம்மாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கீழே வந்து ஏதாவது வந்து ஒட்டி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
உங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கீழே அடி பிடிக்கவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்து குக் ஆயிருந்துச்சு. நீங்கள் இதில் பிரியாணி மட்டும் இல்லாமல் வந்து பிரிஞ்சி சாதம், அப்புறமா வந்து வெஜிடபிள் ரைஸ், இந்த மாதிரி புலாவ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட குக் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த பிரியாணி பாட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ரில்ஃபானா பேகம் அப்படிங்கிற கூப்பன் கோடு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன், ரைஸ் பாட் அப்படின்னு பிரியாணி பாட் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது நீங்கள் வந்து எல்லாமே வந்து கார்ட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த நேம் போட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12% வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.